அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று தொடுத்திருக்கிறார். அதாவது இஹ்ராமுடைய ஆடையில் தைத்த ஆடைகள் அணியக்கூடாது. அப்படியாக இருந்தால் நாம் சாதாரணமாக வைத்திருக்கக்கூடிய பர்ஸ், அதே போன்று இப்படியான சில பொருட்களை நாம் தைத்ததாக இருக்கிறது, இதை வைத்துக் கொள்ளலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். இதனை பொறுத்த வரைக்கும் இதை ஆடையாக நாம் கொள்வதில்லை. இஸ்லாம் என்ன சொல்கிறார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியிலே சொல்கிறார்கள், எப்படி கமீஸ் என்று சொல்கிற ஆடை, அதே போன்று சராபீல், அதே போன்று அமாயிம், அதே போன்று பரானீஸ், இப்படி தைத்த ஆடைகளைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ ஆடை என்று வருகிற போது நாம் உடுக்கின்ற ஆடைகளைத்தான் தைத்த ஆடைகளாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. தலைப்பாகையாக இருக்கலாம், அது கீழாடைகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் தைத்த ஆடைகளாக இருக்கக்கூடாது. ஆனால் நாம் பயன்படுத்துகிற பேர்ஸ் போன்றவை வந்து தைத்த ஆடைகள் கிடையாது, அது வந்து நாம் ஆடை என்று சொல்வதல்ல, அது உபகரணங்கள். எனவே அப்படிப்பட்ட பொருட்களை பாவிப்பதில் எந்த ஒரு தடையும் கிடையாது, அது ஆடையாக கொள்வதில்லை. எனவே அது எங்களுடைய காலத்தின் தேவைகளை நாம் பயன்படுத்துகிறோம். எனவே அது வந்து தைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கமாக இருந்தால் இஹ்ராமுக்கும் அதற்கும் எந்த ஒரு ஆடைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.